ஆன்லைன் வகுப்பை தடை செய்ய கோரி ஆர்ப்பாட்டம். கொரோனா பிரச்சினையின் காரணமாக பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன. இந்த நிலையில் தமிழகம் எங்கும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு ஆன்லைன் வகுப்புகள் நடைபெற்று வருகிறது. ஆனால் இது அனைவருக்கும் சரியானதாகப்படவில்லை. குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்கு ஆன்லைன் வகுப்புகள் எட்டாக்கணியாகவே உள்ளது. இந்த நிலையில் கோவையில் திராவிட தமிழர் கட்சியின் சார்பாக 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை நடைபெறும் ஆன்லைன் வகுப்புகளை தடை செய்ய கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக போராட்டமும் நடத்தப்பட்டது. குறிப்பாக ஆன்லைன் வகுப்புகள் என்ற பெயரில் நடைபெறும் கல்விக் கொள்கையை தடுத்து நிறுத்த கோரியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோர் முழங்கினர். அதேபோல 2020-21 கல்வியாண்டில் மத்திய அரசின் கட்டாய கல்வி உரிமை சட்டப்படி 25% இடம் ஏழை எளிய மாணவர்களுக்கு சேர்க்க நடவடிக்கை எடுக்க கோரியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். அதேபோல ஆன்லைன் வகுப்புகள் வாயிலாக இணைய பயன்பாடு சிறார்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய இன்னலை ஏற்படுத்துவதாகவும் தெரிவிக்கின்றனர். எனவே பள்ளி சிறார்களுக்கு நடத்தப்படும் ஆன்லைன் வகுப்பை தடை செய்ய வேண்டும் என ஆர்ப்பாட்டக்காரர்கள் கேட்டுக்கொண்டார்கள்.